மகா காய கோடி சமர்பப நிர்னம் குருமே தேவ சர்வகாச சர்வதாம் ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரக்ஷமா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் உங்கள் ஜோதிஷ கலாரத்ன ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அனுகிரகத்தில் பல்வேறு விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கு அதுலையும் பார்த்துட்டேன்னா சித்த ரகசிய வகுப்பு நேற்றைய தினத்தில் பிரமாதமாக ஆரம்பித்தாச்சு நிறையா பேர் இதில் பங்கெடுக்கிறாங்க நிறையா பேர் சார் நான் எனக்கு வந்து நான் புக் பண்ணிவிட்டேன் எனக்கு லேட்டாகிறது அடுத்த வகுப்பில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்குறோம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் ரொம்ப லிமிட்டெட் சீட்ஸ் தான் நம்ம வந்து இதில் இருக்கோம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய இருபதாம் தேதி பௌர்ணமி தினத்துக்கு நான் எப்பவுமே பௌர்ணமி தினத்துக்கு பங்களிக்கிறேன் சார் நானும் இந்த பூஜையில் ஒன்றாக சேர்ந்துக்கிறேன் இந்த புஷ்பத்தில் ஒரு புஷ்பம் என்னுடைய புஷ்பமாக இருக்கட்டும் என்னுடைய அர்ச்சனை இதில் சேரட்டும்னு சொல்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளலாம் அதே சமயத்தில் கோயில் இந்த கோயிலுக்கு வந்து சரியான அர்ச்சகர் தேவை அப்படின்னு எதிர்பார்த்துருக்குறவா ஒன்று அடுத்தது இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வேத பண்டிதர் ரொம்ப அழகாக நான் படிச்சிருக்கேன் நானும் உங்கள் டீமில் சேரணும்னு நினச்சின்னு இருக்கா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அஸ்ட்ராலஜர் நானும் உங்கள் டீமில் சேர்கிறவன் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபு எதுக்கு தொடர்பு கொள்ளலாம் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ சிக்ஸ் ட்ரில் ஒன் இந்த எண்ணுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரி ஒவ்வொரு நாளும் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை இருக்கோம் ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் இடையில் பெங்களூரில் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது ஒருத்தங்க வந்து சொன்ன அற்புதமான விஷயம் இந்த அற்புதமான விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சார் இதை நீங்கள் ஏற்கனவே நீங்களும் டிவியில் சொல்லியிருக்கேன் ஆனால் இதை நான் செய்து ரொம்ப அற்புதமான பலன்கள் எனக்கு கூடி வந்தது இதை நிறையா பேருக்கு சொல்லுங்க ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தது ஏதேனும் ஒரு பிரார்த்தனை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கு வேண்டி பிரம்ம முகூர்த்த தீபம் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீள் ஆனால் இன்னும் வலியுறுத்தி சொல்லுங்கள் சார் இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தை மட்டும் அவள் செறி வரை ஏற்றின்னு வந்தா ஒன்று அது அந்த அந்த ப்ராப்ளம் அதாவது அந்த பிரச்சனை வந்து அதற்கு தீர்வு கிடச்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களை விட்டு போயிடும் நீங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன் அதற்கு உண்டான மனத்தெம்பை இறைவன் கொடுத்துருவார் சார் இது உண்மையாகவே உண்மையாகவே பெரிய பலன்கள் கொடுக்கறது இது ஆன்மீக டிப்ஸில் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க பெங்களூரில் அவங்க பார்த்த சொன்ன அந்த பெரிய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோமே ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுல வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் மாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு சித்திரை இன்றைய திதி திருதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்தரட்டாதி மீனராசி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகாண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே உதவின்னு கேட்டு வருவாளுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு உதவிகள் பண்ணுவேன் இதாக்கும் அதாக்கும் அப்படியாக்கும்னு கிடையாது ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு உதவி பண்ணக்கூடியதாக இருக்கும் அவ நினச்சி பார்க்குறா பார்க்குறா இதை அதாவது அவளோட இஷ்டம் ஆனால் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணுங்கிற ஒரு சிந்தனைகள் இருந்துருக்கும் செலவுகள் அதிகமாயிண்டே இருக்கே அப்படின்னு யோசனைகள் இருக்கும் குழந்தைகளுக்கு உண்டான சேமிப்பு பற்றி நிறையா சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றி படிப்பை பற்றி நிறைய யோசனைகள் மனசில் தோண்டிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றி தரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவா அரசாங்க உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதுகிறவளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரும் பயப்படவே வேண்டாம் நான் ஜெயிச்சுருவேங்கிற எண்ணங்கள் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் அஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடுங்க அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பவர்களை வைராக்கியத்தோட சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன் நான் கை நம்ம ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோங்கிற சிந்தனைகள் இருக்கும் இடமாற்றம் ரொம்ப விசேஷகரமானது ஆனாலும் கவனம் என்பது தேவை சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் அன்பானவர்களையும் பிரியமானவர்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒருத்தர் உங்ககிட்ட வேலை செஞ்சா இல்லை உங்ககிட்ட இருந்தா இருந்தால் ஆனால் அவர் உங்கள்கிட்ட அபிமானமே கிடையாது இப்போ இவா பண்ண தப்பு எல்லாரும் நல்லவாளியும் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் அதில் தான் கொஞ்சம் குழப்பமாக இருந்துட்டு இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் ஸ்டோன்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நகக்கடை கடை இருக்கிறவங்க அதே சமயத்தில் மைனிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்க வேண்டிய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே மிதுனராசி என்பர்களே நிறைய சோதனைகள் இருக்கும் சோதனைகள் இருந்தாலும் சாதனைகள் படைக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய சில சஞ்சலங்கள்லாம் போயிடும் கவலையே பட வேண்டாம் எதிர்பார வாழ்க்கையில் நம்ம எப்படியும் ஜெயிச்சுரும் ஜெயிச்சிடோங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலயமா நல்ல வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் சிந்தனை பண்ணுவீங்க வெளிநாடு போகிறதுக்குண்டான யோசனைகள்லாம் மனசில் தோணின்றே இருக்கும் ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கள் அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கங்களுடைய பாதைகள் செல்லும்போது மனசில் ஒரு தெளிவுகளும் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரம் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் கடகராசி என்பர்களே யோகமான தினம்னு சொல்லலாம் ஒரு சில காரியங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கக்கூடிய வேகம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காதி கிராஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த படிப்பு பார்த்துட்டேன்னா ரொம்ப ஸ்பெஷலான படிப்பு இது வரைக்கும் யாரும் இதற்கு போனதில்லை நான் இதை ரீசர்ச் பண்ணுறேன் இதில் ஜெயிச்சிருவேண்ணா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பெல் வெற்றி பெறுவேல்னு சொல்லலாம் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்குறது கொடுக்க கூடியதா இருக்கும் மருத்துவராக இருந்தின்னு ஒரு தனியா ஹாஸ்பிடல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும் இந்த தினத்துக்கு உண்டான எண் எட்டு நிறம் கருநீலம் வழிபாட்டக்கு உண்டான குருவாயிரப்பர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்களே ஆக்கப்பூர்வமான செயல்பாடு எல்லா விஷயங்களிலும் தெய்வானுகிரகங்கள் பொருந்தினதாக இருக்கும் நினச்ச காரியங்கள் ஒவ்வொன்றாக 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 நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாள் இருந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு விடாது உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் தினம் தெய்வ சிந்தனைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப நாள் பார்க்கணும் அப்படிங்கிற எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அதை பார்க்கும்போது மனசில் ஒரு பெரிய சந்தோஷங்கள் இருக்கும் சரி இதெல்லாம் நான் சின்ன வயசில் இருந்தது அதேமாதிரி இந்த கோயிலுக்கு எப்பவுமே போயின்னு இருப்பேன் இந்த மாதிரி நினைவுகள்லாம் உங்களுக்கு நிறையா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு அரசியலில் இருக்கிற அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் பல வர்ண வழிபாட்டுக்குண்டான தேவன் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே நிறைய விஷயங்கள்ல நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அதில் ஒரு காரியம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா டக்கு டக்கு டக்குனா அடுத்து ஜெயிச்சிருவோங்கிற சிந்தனைகள் இருக்கும் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கவா சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துட்டு இருக்கிறவா கடை வச்சுட்டு இருக்கிறவா அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டை ஸ்டோல் வச்சுட்டுருக்குறவா வெள்ளி சம்மந்தமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க மாதிரி நிறைய துறைகளில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்க ஒரு கம்பெனியில் சிஇஓ இருந்துகிட்டு இருக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் தடைபட்டு இருந்த விஷயங்கள் போய் இப்போ ஒவ்வொன்றாலும் நடைபெற்றுருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி அன்பர்களே கவனத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் இதனால் நடக்குமா நடக்குமா நடக்குமாங்கிற சிந்தனைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மெஜிஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஜிம்னாஸ்டிக் பண்ணின்னு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய தற்காப்புகளை கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே போன்று நிறைய ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு மேலும் மேலும் நல்ல பெயர்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு சில விஷயங்கள்லாம் நான் சாதிக்கணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் யாருமே எனக்கு ஹெல்ப்புக்கு இல்லை சார் நான் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் இன்னும் ஜெயிப்பனா நிச்சயமாக ஜெயிப்பீங்க அரசாங்க உத்தியோகத்துலேயும் அரசியலில் இருக்கிற வெற்றிகள் கூடி வர இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டு கொண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விற்சயராசி அன்பர்களே உறுதியோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பிள்ளை நடக்கும் நடக்கும் நடக்கும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காலங்கள் போயின்னு இருக்குது சம்பாத்தியங்கள் குறைவாயின்னு இருக்குது என்ன இவ்வளோ செலவுகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்கேன்னு ஒரு சில வருத்தங்கள் இருக்கும் கவலையே படாதீங்க தெய்வாதீனம் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிற வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில நேரங்கள் எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்த காரியம் அப்படியே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போவே சொன்னேன் இல்லையா அப்படிங்கிற வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருக்கும் பட்ட இடத்துலேயே படும்ம்னு சொல்லுவா மாட வயசானவாலை பார்த்துக்கணும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ராசி என்பவர்களே போட்டி போட்டுன்னு ஒரு சில காரியத்தில் எடுத்து பண்ணுவீங்க நிறைய பூர்வீக சம்மந்தமான சிந்தனைகள் எனக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரணும் சகோதர சகோதரிகளுக்கு கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி கிட்டே இருக்க பிரச்சனை இந்த மாதிரி எண்ணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளில எல்லாம் நல்லா மதிப்பு இருந்துட்டு என்னப்பா வீட்டில் மட்டும் இப்படி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பு பாசம் அந்த மாதிரி பேசக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்ல வெற்றியாக கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் லாபகரமான பிரயாணமாக இருந்துகின்றிருக்கும் கவலை வேண்டியதில்லை சில காரிய நடக்கலைன்னு கவலையப்படாதீங்க நடந்த காரியத்திலிருந்து சந்தோஷப்பட்டுக்கோங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணியிலும் வழிபாட்டுக்குண்டானது வைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களே நம்ம சில நேரம் இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு கடைசியில் நம்மள யாரும் இறக்கப்படுறதுக்கு இல்லாத போயிட்டாலே இப்படியெல்லாம் எடுத்த என்ன இப்படி அப்படின்னு யோசனைகள் அப்பப்போ இருந்துகிட்டு கவலைப்படாதீங்க ஒரு சில நேரங்களில் இறங்கின மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் எதை விட்டமோ அதை திருப்பி பிடிச்சிருவோம் நிச்சயமாக சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் எண்ணங்களுக்கு ஒரு பெரிய சக்திகள் உண்டுன்னு பெரியவங்க சொல்கிற வழக்கங்கள் இருக்கும் சேமிப்புகள் கூடி வரும் பணவரவுகள் தேடி வரும் வீட்டில் ஒரு விசேஷ நிகழ்ச்சி வச்சுட்டு இருக்கும்போது அதை பற்றியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதே சிந்தனை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்கள் பல பேர் பல விதத்தில் பேசுவாள் கவலையே படாதீங்க மனசில் நல்லது தோணித்தனா நான் ஜெயிச்சிடுவேன் நல்லது நடக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் சில காரியங்கள் நடக்கலைன்னா ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வாங்க வீட்டில் சண்டை போட்டால் ரொம்ப பிரியமானவா நம்மகிட்ட இப்படி பேசிட்டாலே அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும் நம்ம இறங்கி போக வேறு யாரும் இறங்கி போக மாட்டா நம்ம ஒரு ஸ்டெப் இறங்கிப்போ வாட்டை பேசுகிறது தப்பே கிடையாது பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை திருத்தியமாக கொடுக்கணும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று இந்த மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாட்டு ஐயப்பா சோமி வழிபாடு விசேஷ வழிபாடு என்ற தினம் கும்பாராசி என்பவர்களே பாப்பா பாப்பா நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது மனசுல கொஞ்சம் தைரியமா இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பட்ட இந்த ஒரு பெரிய அனுபவம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் அஸ்ட்ராலஜரா இருந்துருக்கோம் யோகாசிரியராக இருந்துருக்கோம் இரும்பு சம்பந்தமான துறைகளில் வேலை செஞ்சுருக்கோம் நகக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க டயர் சம்பந்தமாக வண்டி வாகனம் மெக்கானிக்கல் சம்பந்தமாக அதேமாதிரி துணி கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக ஃபுட்டு சம்பந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலம் கூடி இருக்கும் புதிய புதிய பொறுப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மீனராசி என்பர்களே இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கவனம் என்பது தேவை ரேத நட்சத்திரத்துக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதா திடீர் பணவரவு வரும் பிரயாணத்தை கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்கள் நம்ம ஏதோ ஒன்று பேசிடுவோம் அது அவள் மற்றவ மனசில் அப்படியே நின்றுட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்து அமைதியாக சில விஷயத்தை யோசித்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத மனசில் உள்வாங்கிக்கோங்க அது தப்பாகவும் எடுத்துக்காதீங்க சேரோ ஏதோ அவ ஆதங்கத்தில் பேசுகிறாங்கிறத மனசில் வச்சுட்டு தெய்வ நாமத்தையும் தெய்வ சங்கல்பையும் தெய்வத்தோட விஷயத்தையும் மனசில் எடுத்துட்டேல்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் கவலையப்பட வேண்டியதில் நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு ரெண்டுமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க பிரயாணத்தையும் பண விஷயத்திலையும் கவனம் தேவை இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ஊதா வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் நாளைய தினம் விநாயக பெருமான் பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்லுவான் பிள்ளையார் கணபதி விக்னேஸ்வரர் விக்னராஜர் லம்போதரர் இப்படி பல பெயர்கள் அவருக்கு உண்டு மந்திரங்களில் சொல்லும்போது வக்ரதுண்ட மகாகாய காய சூரிய கோடி சமர்பிரப சூரிய கோடிக்கு சமமானவர் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகா ஆர்ஜியேஷு சர்வதான் நிர்விக்னம் விக்னங்களை போக்கக்கூடியவர் விநாயக பெருமான் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதான் விக்னத்தை போகினா மட்டும் இல்லை எல்லா காரியத்தையும் அவர் நடத்தி கொடுப்பார் எல்லா காரியத்துக்கும் கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட பிள்ளையார் பெருமானுக்கு நாளைய தினத்தில் விசேஷ ஆராதனை ஆமாங்க அந்த காலத்தில் கொடியேற்றத்துடன் விசேஷகரமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த விநாயக பெருமான் கணபதி ஹோமம் காலையில் கோயில்கள்லேயும் கணபதி ஹோமம் உங்களுடைய வீடுகளுக்கு முன்னாடி பிள்ளையார் வச்சுருந்தேன் பிள்ளையார் கோயில் வச்சுருந்தேன் அதே மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் பிள்ளையார் வச்சுருந்தல்னா கணபதி ஹோமத்தோட விசேஷகரமாக பிள்ளையாரை கொண்டாட வேண்டும் பிள்ளையாருக்கு அப்பம் அவிள் பொறி இதத்தனையும் வைத்து பிள்ளையாருக்கு நிவேத்தியம் பண்ணும் ஒரு இலையில் பொறி அப்பம் அதே சமயத்தில் உண்டான சர்க்கரை பொங்கல் மோதகம் மூஷிகவாகன மோதக ஹஸ்த அவர் கையில் மோதகத்தை ஏந்தியிருப்பாராம் அந்த மோதகத்தை வைத்து நெவேத்தியம் பண்ணணும் அப்படி நேவேத்தியம் பண்ணி பிள்ளையாருக்கு படைத்து உங்கள் பிள்ளையாரை வீட்டில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும் அந்த எல்லாம் அந்த பிள்ளையார் வழிபாடு ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுற வழக்கங்கள் உண்டு எப்படி அப்படின்னு பார்த்துட்டனா எல்லா இடங்கள்லேயும் பஜனைகள் நடக்கும் பிள்ளையாரை வந்து ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் வச்சுட்டுருப்பாள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டுருப்பாள் ரொம்ப அழகாக பிள்ளையாரை தூக்கிண்டு ரொம்ப கோலாகலமாக அவள் வந்து ஆடுவாள் பிள்ளையாருடைய மந்திரங்களையும் பிள்ளையாருடைய பஜனைகளையும் பாடி ரொம்ப சந்தோஷமாக பிரார்த்தனை பண்ணுறது பிள்ளையாரை வழிபடுறதுக்கு கானாபத்தியம் என்று பெயர் இந்த கானாபத்தியம்னு சொல்லக்கூடிய இந்த பிள்ளையார் வழிபாட்டுக்கு மகத்துவம் அதிகம் பிள்ளையார் பல ரூபங்கள் உங்களுக்கு காட்சி அளிப்பார் இந்த பிள்ளையார் பெருமானுக்கு நாளைய தினம் காலையில் எந்திரிச்சு குளிச்சு வீட்டு அருகாமையில் ஏன்னா இந்த நிகழ்ச்சி உலகம் எங்கு பார்த்துட்டு இருக்கங்காட்டி உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று பிள்ளையார் வழிபாடு பண்ணி ரெண்டு அருகம்புல்லை வச்சு அருகம்புல் மாலை சாத்தி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணணும் பிள்ளையாருடைய மந்திரம் ஓம் கம் கணபதையே நமக ஓம் கம் கணபதையே நமகன்னு பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணு உங்கள் ஆற்றில் பிள்ளையாருக்கு உண்டான நெவேத்தியங்கள்லாம் படைத்து அந்த பிள்ளையாரை வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் கொழும்பம்மை வைக்கிற வழக்கம் பார்த்தீங்கன்னா நவராத்திரி இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தியில் வைக்கிற வழக்கங்கள் இருக்கும் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா பிள்ளையார் சௌத்தியில் தான் இந்த பிள்ளையாரை மட்டும் நம்ம எடுத்து கொண்டு போய் கரைப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரைக்கிற இடத்துல அது வந்து மண்ணுனால உருவானது எப்போவுமே கரைக்கிற இடத்துல தண்ணி தண்ணிக்கு கீழே மண் இருக்கும் மண்ணு மண்ணு கூட சேரும் அதை செய்யும் பொழுது அது தண்ணியோட வைத்து செய்வா அதனால் தண்ணி தண்ணீரோட சேரும் நம்ம பக்தி பக்தி நம்மளோட சேரும்னு சொல்லுவாள் இவர் வந்து உற்சவ பிள்ளையார் விசேஷ நிகழ்ச்சி விசேஷ காலங்களில் வீட்டுக்கு வருவர் அதுக்கப்புறம் இயற்கையோட இயற்கையாக இருந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பார் இப்படி இந்த பிள்ளையாரை விநாயக சதுர்த்தியிலிருந்து எடுத்து மூன்று நாட்கள் ஏழு நாட்கள்னு பிள்ளையாரை நம்ம பிரார்த்தனை பண்ணி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணோம் காலையிலும் மாலையிலும் நம்ம வழிபாடு பண்ணோம் ரொம்ப விசேஷம் நாளைக்கு கார்த்தால் பிள்ளையார் வழிபாடு பண்ணுவேன் சாயந்தர நேரத்தில் பிள்ளையாருக்கு திருப்பி நேவேத்தியம் பண்ணி ரெண்டு பஜனை பாடி பால் பழங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணும் இப்படி இரண்டு வேலைகள் பிள்ளையாரை கொண்டு கரைக்கிற மட்டும் மனசார வேண்டின்னு பண்ணிக்கிறது இந்த வருஷத்தில் பிள்ளையார் சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக பிரசித்தியாக கொண்டாடுவோம் நோயற்ற வாழ்வை அருளக்கூடிய பிள்ளையார் எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் இந்த கொடுமையான நோய் போகணும் நல்லது நடக்கணும் கணங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதியை வேண்டிக்கும் பொழுது நம்ம தடையில்லாத எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இது அனுபவபூர்வமான வார்த்தைகளும் கூட இந்த மாதிரி நாளைய தினத்தில் காலை முதல் மாலை வரை ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடக்கூடிய இந்த பிள்ளையார் சதுர்த்தி ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் எந்த நேரம் பிள்ளையாரை வைக்கிறதுக்கு நல்லதுன்னு கேட்பா காலையில் ஆறுலேருந்து ஏழு சுக்கரஹோரையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஒம்பதே கால் டு பத்தே கால் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நேரம்னு சொல்லலாம் ஆக நாளைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் இன்னும் பிள்ளையாருடைய ஒரு பெரிய ஒரு பெரிய ரகசியமான விஷயங்கள்லாம் அதாவது பிள்ளையார் ரகசியம்னு சொல்லுவா பிள்ளையாருடைய புராணம்னு சொல்லுவா அதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிரத்யேகமாக நாளையுடைய நிகழ்ச்சி பிள்ளையார் சதுர்த்திக்கு உண்டான அற்புத நிகழ்ச்சி நம்ம புது யுகம் வழங்கும் ராசிபல நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் வருது அது நாளைக்கு பிள்ளையாரை பற்றிய விசேஷ நிகழ்ச்சி அதை எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ந்து விநாயக பெருமானின் பூர்ண அனுகிரகத்தை நம்ம பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீகணேஷ ஸ்ரீ ஸ்ரீகணேஷ லக்ஷமாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலா மகேஷையர் நன்றி நமஸ்காரம்